ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மதுரையில இருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பயனியர் டிவிடி ஹோம் தியேட்டர் அனுப்பியிருக்காரு. இது மாடல் நம்பர் வந்து XV DV434. இதுல பாத்தீங்கன்னா ரீரைட்டபிள் ஃபெசிலிட்டியும் இருக்கு. இந்த மாடல் ரொம்ப நல்லா இருக்கும். டூயல் எஸ்டிகே, நம்ம யமாகாக்கு வரா மாதிரி நல்ல எஸ்டிகே யூஸ் பண்ணிருக்காங்க. எஸ்டிகே 433-270 மாடல். இப்போ வந்து இது ஸ்டாண்ட் பை பிளிங்கிங்ல இருக்கு. இது பார்த்தா தெரியும். இதை பாருங்க, ஆன் பண்ணாக்கா ஆன் ஆயிட்டு இமீடியட்டா வந்து ஸ்டாண்ட் பைக்கு போயிடுது. இது வந்து ரொம்ப நாளாக அப்படியே இந்த ஃபால்ட் வந்ததுனால ரொம்ப நாளாக அட்டன் பண்ணாமல் விட்டுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போர்டோட கண்டிஷன் உங்களுக்கு தெரியும், செட்டோட கண்டிஷனும் இருக்கும். டிவிடியிலேருந்து எல்லாமே எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான். நம்ம வீடியோ பார்த்து இது நம்மக்கிட்ட சென்ட் பண்ணியிருக்காரு. வாங்க நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இதில் எஸ்டிகே இருக்குது, டிரான்சிஸ்டர் இருக்குது. டிரான்சிஸ்டர் எல்லாமே செக் பண்ணிவிட்டு எல்லாமே க்ளீனாக இருக்குது. இருக்கு டயோடு, இங்கே இருக்க எல்லா எஸ்எம்டி காம்பவுண்டும் செக் பண்ணிட்டேன். இதுக்கு உள்ளே வந்து காம்போனண்ட் வந்து எதுவுமே பெருசாக இல்லை, எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. பயாஸ் இங்கே இருக்க எஸ்எம்டி காம்போனண்ட் தான் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு எஸ்டிகே கொடுத்துருக்கேன், ரெண்டுமே வந்து சேம் நம்பர் தான், STK 433-270. இப்போது இதை தவிர மற்ற இதெல்லாம் செக் பண்ணால் எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த எஸ்டிகே மட்டும் தான் இப்போதைக்கு டவுட்டு. எஸ்டிகே வந்து செக் பண்ணணுன்னா இப்போ டைரெக்டாக நம்ம ஆன் பண்ணோடனே ப்ரொடக்ஷன் மோடில் போயிடுது, எஸ்டிகே வந்து செக் பண்ண முடியல. இதுக்கு இன்னொரு வழி என்னென்னா, ஒரு ஒரு ஐசியாக நம்ம பின்ஸை எடுத்து விட்டுட்டு செக் பண்ணலாம். இப்போது ஐசி இல்லாமல் வந்து செட் ஆனாகும், ஐசி ப்ரொடக்ஷன் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால் ஐசி எடுத்து விட்டுடலாம். இப்போ ஒன் பை ஒன்னாக பின்ஸ் எல்லாமே எடுத்து விட்டு எந்த ஐசி எடுத்தால் கிளியர் ஆகுதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஐசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க நான் இந்த ஐசி நான் டீசால்டிங் பண்ணிவிட்டு இதை திரும்ப செட் பண்ணிவிட்டு டீசால்டிங் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எல்லாமே அசம்பிள் பண்ணிட்டேன், எல்லா லெகுமே எடுத்து விட்டுருக்கேன். இப்போ நம்ம எஸ்டிகே தான் ஃபால்ட்டுன்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக சால்டர் பண்ணி பார்க்கலாம். எதில் திரும்ப ப்ராடக்ட் முடிப்போதோ அதுதான் ஃபால்ட்டு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓ, அதுவே ஆன் ஆகுது. சூப்பர். இப்போ வந்து ப்ராடக்ட் மோட் போல என்னென்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், உங்களுக்கு வந்து இப்போது டிஸ்கும் வந்து எல்லாமே செக் பண்ணி நோ டிஸ்க்னு காமிக்குது. அப்போ வந்து கன்ஃபார்மாக பாருங்கள், டிவிடி மோடில் தான் இருக்குது, 5.1 சேனல் சரவுண்டு எல்லாமே வேலை செய்யுது. ஓப்பன் க்ளோஸ் ஆகுது. ஓகே, அதுவும் சூப்பர். இந்த அளவு கண்டிஷன் இருக்குது. இப்போதைக்கு நம்ம இந்த ரெண்டு ஐஸில் ஏதாவது ஒன்று தான் ஃபால்ட்டாக இருக்கணும். அப்போது ஒன் பை ஒன்னாக நம்ம ஓப்பன் பண்ணி சால்டர் பண்ணி திரும்ப செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பெல்ட்டு ப்ராப்ளமாக இருக்குது, ஓப்பன் க்ளோஸ் டோரு திரும்ப க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. இது நம்ம செக் பண்ணணும். இதை லேட்டாக பார்த்துக்கலாம். முதல்ல இதை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு சவுண்டை வந்து பக்காவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒன் பை ஒன்னாக சால்டர் பண்ணுறேன். முதல்ல இந்த ஐசி சால்டர் பண்ணி பார்க்கலாம், சரியாகுதான்னு. அங்கே பாருங்க, இதை மட்டும் சால்டர் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஆன் ஆகிடுச்சுன்னா ஓகே. ஓகே, பக்கா. அப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஐசி தான் ஃபால்ட்டு. இது நல்லா இருக்கு இந்த ஐசி. இந்த ஐசி நம்ம சால்டர் பண்ணி கூட திரும்ப ப்ராடக்ட் மோட் போல. அப்போ இந்த ஐசி தான் ஃபால்ட்டாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐசி வந்து கஸ்டமரு வாங்கி கொடுத்துருக்காரு. கஸ்டமரே ட்ரை பண்ணி ஒரிஜினல் மேட் இன் ஜப்பான் ஐசி. இது பாருங்க, சிங்கிள் ஐசி. பாருங்க
சூப்பர். இப்ப ஆன் ஆயிடுச்சு, ஸ்டாண்ட்பை எல்லாம் எதுவுமே போல, பக்காவா ஆன் ஆயிடுச்சு. பாத்தீங்களா ரெண்டு ஐசியுமே இப்போ சாலரிங் பண்ணிருக்கு, டிஃபெக்ட் ஐசி இங்க இருக்கு பாருங்க. சூப்பர். இப்போ வந்து நம்ம டிவிடி ஒர்க் ஆகுதா, 5.1 சேனல் சரவுண்ட் மோட்ல இருக்கு. இதுக்கு ரிமோட்ல இருந்தா தான் இந்த ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ண முடியும், ஏன்னா இங்க எந்த ஒரு பட்டனுமே கொடுக்கல, பார்த்தாவே தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட ஜாக்லாம் வந்து ஒரு ஒரு மாடலுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒன்று ஒரு பின்னும் வெளியும் ஒரு பின்னும் ரொம்ப உள்ளவும் இருக்குது, ஸ்பெஷலாக டிசைன் பண்ணுது. ஸோ இதோட ஜாக் வந்து என்கிட்ட கிடையாது, ஸோ அதனால் வந்து நான் ஸ்பீக்கர் ஒயர்ல டச் பண்ண போகிறேன். ஸோ கைஸ், இப்போ நான் வந்து டியூனர் மோட்ல வச்சிருக்கேன், டியூனர் மோட்ல 5.1 எனேபிள் பண்ணியிருக்கேன். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த ஜாக்லாம் என்கிட்ட செக் பண்ணுறது கிடையாது, என்கிட்ட ஏவி ரிசீவர் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜாக்லாம் வந்து எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வரும், என்கிட்ட லிமிட்டடாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஜாக் இப்போதைக்கு இல்லை. இது பார்த்தீங்கன்னா ரெகுலராக வரதோட ஒன்று வந்து வெளியே இருக்கு, ஒன்று வந்து உள்ளே இருக்கு. ஸோ நார்மல் ஜாக் வந்து இதுக்கு ஃபிட் ஆக மாட்டிருக்கு, இதோட தான் இதுக்கு மேட்ச் ஆகும். இப்போ நான் ஸ்பீக்கர் ஒயரை வந்து டேரெக்டாக அப்டேட் டச் பண்ணி காமிக்கிற பாருங்க எல்லாத்துலேயுமே. ஸோ வந்து 5.1 இப்போ நம்ம அப்டேட் செக் பண்ணலாம். இப்போ 5 சேனலில் இருக்கு, சாரி 5.1 இருக்கு. இது ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு, ஃப்ரண்ட்டு ரைட்டு, சென்டர் இது, இது சப்வூஃபரு, ஸோ இது வந்து சரௌண்டு லெஃப்ட்டு, இது சரௌண்டு ரைட்டு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இதில் வந்து டச் ஆகிடக்கூடாது. பார்த்தீங்களா சரௌண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டு லோவாக கேட்குது, அது வந்து லெவல்லாம் உள்ளே போய் ஏற்றணும். இப்போ வந்து எல்லா சேனலும் பக்கம் ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.